ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஹெச்டிஆர் செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்பி கன்சோல்ல பண்றது. வெதர் நீங்க பிஎஸ்பி கன்சோல் டிஜிட்டல் எடிஷன் வச்சிருக்கலாம், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கலாம். அண்ட் ஹெச்டிஆர் சப்போர்ட்டட் மானிட்டர் உங்ககிட்ட இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா அந்த செட்டிங்ஸ் வந்து அப்ளை ஆகும். அதே மாதிரி டிவிலையும் ஹெச்டிஆர் செட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா இந்த செட்டிங்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம மானிட்டரோ டிவியோ ஹெச்டிஆர் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது எனேபிள் பண்ணிப்போங்க. நம்ம பர்ஃபெக்ட் செட்டிங்ஸ் பண்ண வச்சுக்கோங்க, லைவ் ஸ்ட்ரீமிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி கேம் ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் அண்ட் வீடியோ வரணும், வீடியோ அவுட்புட் இன்ஃபர்மேஷன். இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம மானிட்டர் என்ன ஸ்க்ரீன் வந்துருக்கோன்னு இதில் டீட்டெயில்ஸ் தெரியும். அண்ட் எவ்வளோ வந்து எஃபிஎஸ் நம்மளோட மானிட்டரோட கெப்பாசிட்டி நீங்கள் இதில் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா பென்க்யூ மானிட்டர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இந்த பென்க்யூ மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4K and 60 Hz, அதாவது HDMI 2.0 தாங்க, HDMI 2.1 இல்லை. கூடிய சீக்கிரம் HDMI 2.1 வீடியோ கூட போடுவேன். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 18 GBPS இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஃபார்மேட்டுக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். பேக் போகிறேன், மெயின் மேட்டருக்கு வரேன். 4K வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் எப்பயுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எனேபிள் பண்ணலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் 4K மானிட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை டேப் பண்ணி விடலாம். ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே செட் பண்ணலாம், பிகாஸ் மானிட்டருக்கு ஏற்ற மாதிரி அதுவும் டிடெக்ட் பண்ணிக்கும். அடுத்தது HDR வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்வேஸ் ஆனும் வச்சுக்கலாம். ஆன் வின் சப்போர்ட்டட் நான் அதுதான் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். எப்போனா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மானிட்டர் டிவியை சப்போர்ட் பண்ணுமோ அப்போனா HDR-ஐ எனேபிள் பண்ணு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது அட்ஜஸ்ட் HDR, இதுதாங்க மேட்டர். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சூப்பர் குட். அட்ஜஸ்ட் HDR-ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்க்ரீன் இருக்கு. இந்த 3 ஸ்க்ரீன்லேயே நம்ம செட்டிங்ஸ் பண்ணணும். இதில் கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்க, அட்ஜஸ்ட் யுவர் பிஎஸ்பி HDR செட்டிங் டு ஆப்டிமைஸ் த வீடியோ குவாலிட்டி ஆஃப் யுவர் கேம்ஸ். Press the up and down buttons to adjust the brightness until the symbol is barely visible. நல்லா நம்ம இதை ஒன்று புரிஞ்சுக்கணும். பேர்லி விசிபிள், பேர்லினா அரிதாக, அதாவது லைட்டாக தெரியுற மாதிரி, அரிதா ரேராக நம்ம பார்க்குற மாதிரி விசிபிள் இருக்கணுமா. என்னதுன்னா அந்த ஒரு லோகோ இருக்கு பார்த்தீங்களா, சன் மாதிரி ஒரு லோகோ இருக்குல்ல, அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்கணும், பேர்லி விசிபிள், லைட்டாக தெரியணுன்றாங்க. இப்போதைக்கு வந்து வேற ஃபுல் ஒயிட்டாக இருக்குது. நான் செட்டிங்ஸ் பண்ண போகிறேன். ஸோ டார்க்கர்னா வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், பிரைட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ சுத்தமாக எதுவுமே தெரியல. ஓகேங்களா, ஃபுல் ஒயிட்ல இருக்கு, பேர்லி விசிபிளுக்கு நான் எடுத்துகிட்டு வர போறேன். ஸோ டவுன் ப்ரெஸ் பண்றேன், டார்க்கர் ப்ரெஸ் பண்றேன். ஸோ டவுன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரேன், எப்போ தெரியுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ தெரிஞ்சுது, இப்போ தெரியல, லைட்டா பாருங்க, இப்போ தெரிஞ்சிச்சு, பேர்லி விசிபிள் தான். ஸோ நம்மளுக்கு அந்த சன் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஃபுல்லா நீங்க வந்து டார்க் கொடுக்கக்கூடாது, ஃபுல்லா டார்க் கொடுத்தீங்கன்னா பிக்சர் பார்ட்டி நல்லா இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது, லைட்டாக அந்த சன் லோகோ தெரியும் போது நான் ஓகே கொடுக்க போகிறேன், ஐ மீன் நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் ஸ்க்ரீன் வந்தாச்சு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரைட்னஸ் வைக்கணும், பிரைட்னஸ் அன்டில் த சிம்பிள் இஸ் பேர்லி விசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைட்னஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், மேலே வந்து அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், லைட்டாக தெரியணும் அந்த லோகோ. அகெயின் அது வரைக்கும் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நானவே காணும், பிரைட்டே காணாமல் போயிடுச்சு. ஸோ டார்க் இருக்கு வரேன். ஓகே, தெரிஞ்சது பாருங்க, இப்போ லைட்டாக தெரிஞ்சு பேர்லி விசிபிள். ஸோ வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் அகைன். ஸோ இப்படி தான் வைக்கணும், நம்ம ரொம்ப டார்க் வச்சிடக்கூடாது, இந்த பேர்லி விசிபிள் வந்தோன்னா நம்ம வச்சிடலாம். ஓகே, இப்போ செட் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஒன் லாஸ்ட் டைம் ப்ரெஸ் த அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் டு அட்ஜஸ்ட் த பிரைட்னஸ் அன்டில் த சிம்பிள் இஸ் பேர்லி விசிபிள். இப்பயும் திருப்பி அதே மாதிரி தான், பேர்லி விசிபிள் ஆகும்போது நம்ம செட் பண்ணணும். ஸோ பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறேன், அப் பட்டன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க, லைட்டாக அந்த லோகோ தெரியுது, ஒன் ப்ரெஸ்லேயும் தெரிஞ்சிச்சு, பேர்லி விசிபிளாக தான் இருக்குது. ஸோ ஓகே கொடுக்குறேன், அவ்வளோதாங்க HDR செட்டிங்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நம்ம பண்ண தேவை கிடையாது. ஸோ செட்டிங்ஸ் வந்து பக்காவாக ஆயிடுச்சு. இப்போ ஏதாவது நம்ம கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிளாரிட்டி உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், இப்போ HDR எனேபிள் பண்ண பிறகு நீங்கள் OBSல செக் பண்ணீங்க அப்படின்னா, OBS ஸ்டுடியோவில் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா, பிகாஸ் OBSல HDR சப்போர்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் எந்த கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா RE சென்ட்ரல் யூஸ் பண்ணுறேன். RE சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR சப்போர்ட் இருக்கும். இன்கேஸ் ஈவன் OBS ஸ்டுடியோவில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் விண்டோஸ் செட்டிங்ஸ் மூலமாக எனேபிள் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் கேமிங் கேப்சர் யூஸ் பண்ணி உங்கள் மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. டேரெக்டாக டிவியில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ப்ளே பண்ணலாம். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கும் ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன், உங்கள் PC-ல HDR செட்டிங்ஸ்னு இருக்கும் டிஸ்பிளேல, அது வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இன்கேஸ் ரொம்ப ஒயிட்டாக தெரிஞ்சதுன்னா HDR வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் PC-ல டிசேபிள் பண்ணுங்க. எந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னோட டிப்ஸு.
ஓகே ஏதாவது கேம் பிளே பண்ணிடுவோம் குவாலிட்டி நமக்கு கிடைக்கும். 2.0 வச்சிருந்தேன்னா கூட அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து காம்ப்ரமைஸ் தான் ஆகும் குவாலிட்டியை தவிர. பட் நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, பிகாஸ் உங்களுக்கு பிஎஸ்ஃபைல வந்து பாத்தீங்கன்னா 2.1 தான் இருக்கு ஓகேங்களா. பட் மானிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 2.0 இருக்கு. தூக்கு பாவனன் ஃபர்ஸ்ட் தூக்கி என போடும். சம்மட்டி இது கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்காவா இருக்கும் நினைக்கிறேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஎஸ்5ல பண்ண வேண்டிய செட்டிங்ஸ், டிஸ்கா இருக்கும் இல்ல டிஜிட்டல் எடிஷனா இருக்கும். சோ நீங்களும் செட்டிங்ஸ் பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ நினைக்கிறேன். பாய் அண்ட் டேக் கேர்.